Hello, Healthy Beings. Welcome. Welcome back to my channel. Now, I'm Vidya Dinesh. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 30 minutes வாக்கிங் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 different வேரியேஷன்ஸ் ஆஃப் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈச் வேரியேஷன் பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு பண்ணுறோம், அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா 15 seconds பிரேக் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பிரேக்கில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவும் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆன் த ஸ்பாட் நீங்கள் மார்ச் பண்ணலாம். இங்கே வந்து நான் வந்து 1.5 kg டம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டம்பிள்ஸ் வெயிட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டிலோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் வெயிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 200 to 300 calories பர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னோட நடக்க ரெடியாக இருந்தால் வாங்க, ஷூ போடுங்க, போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் ஒரு 5 times, அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு 5 times. ஸோ அடுத்தது வந்து ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 elbow டச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. கிளாக்வைஸ் 5 times, ஆன்டி கிளாக்வைஸும் ஒரு 5 times. அடுத்தது அப்பர் பாடி ரொட்டேஷன். இங்கே வந்து லோவர் பாடி மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதே மாதிரி கிளாக்வைஸ் ஒரு 5 times, அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் 5 times. ஸோ அடுத்தது வந்து லோவர் பாடி ரொட்டேஷன், இப்போ அதாவது ஹிப் ரொட்டேஷன். ஸோ அதே மாதிரி கிளாக்வைஸ் 5 times, ஆன்டி கிளாக்வைஸ் 5 times. அடுத்தது ஆங்கிள் ரொட்டேஷன், அதே மாதிரி கிளாக்வைஸ் ஒரு 5 times, ஆன்டி கிளாக்வைஸ் 5 times. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் லெக் கிளாக்வைஸ் 5 times, ஆன்டி கிளாக்வைஸ் 5 times. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டோ டச். ஸோ உங்கள் லெக்ஸை வைடன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டால் லெஃப்ட் டோ, அப்புறம் லெஃப்ட் ஹேண்டால் ரைட் டோ டச் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சைட் ஃப்ரண்ட் பேக் அண்ட் அப். சைட் ஃப்ரண்ட் பேக் அப், உங்கள் ஹேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், சைட் ஃப்ரண்ட் பேக் அண்ட் அப். ஓகே, நம்ம வார்ம் அப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மார்ச் பண்ணலாம் ஆன் த ஸ்பாட். ஸோ உங்கள் வெயிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மார்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்த்திங்கன்னா மார்ச் தான், பட் உங்கள் காலை வந்து எவ்வளோ ஹையாக எடுக்க முடியுமோ எடுங்க, அதுக்கப்புறம் ஸ்விங் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ இதான் ஃபஸ்ட் வேரியேஷன், 1 நிமிஷத்துக்கு பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வாக்கிங் பண்ணும்போது கூட நிறைய பேர்த்துக்கு இன்ஜூர் ஆகும், அதாவது பேக் பெயின் வரும், இல்லை நெக் பெயின், அதுக்கப்புறம் நீ பெயின் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான போஸ்டரில் பண்ணலைன்னா கண்டிப்பாக இன்ஜூரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாக் பண்ணும்போது எப்போவுமே நம்ம பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக் வந்து ஆர்ச் பண்ணிடுவாங்க, ஸ்லைட்டாக கர்வ் வந்துடும். ஸோ இதனாலே வந்து நம்மளுக்கு பேக் பெயின் வரும். ஸோ உங்களோட டம்மி வந்து உள்ளே புல் பண்ணிக்கோங்க, பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸும் வந்து பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி ட்ரா பண்ணும் போது அதே மாதிரி உங்களுக்கு நெக் பெயின், பேக் பெயின், ஷோல்டர் பெயின் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட முட்டி வந்து எப்போவுமே செகண்ட் அண்ட் தேர்ட் டோக்கு பேரலலாக இருக்கணும். ஸோ அது முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது உங்கள் முட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சின் வந்து எப்போவுமே கிரவுண்டுக்கு பேரலாகவே இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணும்போது முன்னாடி கீழே பார்ப்பாங்க, இல்லை வந்து மேலே பார்ப்பாங்க. ஸோ இது பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து நெக் பெயின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் சின் வந்து எப்போவுமே இந்த கிரவுண்டுக்கு வந்து பேரலாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ உங்கள் ஐசைட் வந்து ஃப்ரண்ட்டே இருக்கணும். ஸோ முன்னாடியே பாருங்கள்.
ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் பண்ணிவிட்டு ரைட் டோ வந்து டேப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட் ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம கோஆர்டினேஷன் கரெக்டாக வரணுன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் தான் மேலே எடுக்கணும். ஸோ லெஃப்ட் 1, 2, 3, 4, 5 அண்ட் டேப், 1, 2, 3, 4, 5 அண்ட் டேப். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம 15 seconds பிரேக் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து ஆன் த ஸ்பாட் மார்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மார்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் டோ டேப் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்டும் முன்னாடி ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரைட் லெக் வந்து இங்கே மேலே எடுக்கணும், 1, 2, 3, 4, 5 அண்ட் டேப், 1, 2, 3, 4, 5 அண்ட் டேப். சூப்பர் கைஸ், ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் தேர்ட் வேரியேஷன் முடிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 15 seconds பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஆன் தி ஸ்பாட் மார்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் டோ வந்து சைடில் டேப் பண்ண போகிறோம் வித் லேட்ரல் ரேஸ், அதாவது ரெண்டு கை வந்து சைடில் ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடி? ஸோ லெஃப்ட் லெக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5 டேப், 1, 2, 3, 4, 5 அண்ட் டேப். Superb guys, keep going. ஸோ அகெயின் இப்போ வந்து 15 seconds பிரேக். ஸோ அதே ஆன் த ஸ்பாட் மார்ச் பண்ணிட்டுருங்க. ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் லெக் வந்து, அதாவது லெஃப்ட் டோ வந்து சைடில் டேப் பண்ண போகிறோம் வித் லேட்ரல் ரேஸ். ஓகே ரெடி ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரைட் லெக், 1, 2, 3, 4, 5 அண்ட் டேப், 1, 2, 3, 4, 5 அண்ட் டேப். சூப்பர் கைஸ், கம் ஆன், கீப் கோயிங். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பேக் டோ டச். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ரைட் லெக், அதே மாதிரி ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் ஃபீல் யுவர் ட்ரைசப்ஸ் இங்கே. ஸோ ரெடி ஸ்டார்ட்,
1 2 3 4 5 and tap. 1 2 3 4 5 and tap. So number next variation vandu back toe touch with hands raised. Ready, start. 1 2 3 4 5 and tap. 1 2 3 4 5 and tap. So ipo number left leg tap pannona epome right leg da mele first edukanum. Keep going guys, superb. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 15 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஹீல் டச் பண்ண போகிறோம். ஸோ மார்ஷ் பண்ணிவிட்டு நம்ம ரைட் ஹீல் வந்து சைடில் வந்து க்ராஸாக டச் பண்ண போகிறோம். எஸ். ஸோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரெண்டுமே வந்து சைடில் போட்டோம். ஸோ ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட். 1 2 3 4 5 அண்ட் க்ராஸ். 1 2 3 4 5 அண்ட் க்ராஸ். ஸோ அடுத்த வேரியேஷன் வந்து லெஃப்ட் க்ராஸ் ஹீல் டச். ஸோ அதே மாதிரி மார்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹீல் வந்து சைடில் டச் பண்ணுங்கள். ஸோ ரெடி, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ரைட் லெக். 1 2 3 4 5 அண்ட் க்ராஸ். 1 2 3 4 5 அண்ட் க்ராஸ். 1 2 3 4 5 அண்ட் க்ராஸ். சூப்பர் கைஸ், கீப் கோயிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக் க்ராஸ் டோ டச். ஸோ இது பண்ணும்போது ரெண்டு ஹேண்டு வந்து சைடில் வந்து கர்ல் பண்ண போகிறோம். எஸ். ஸோ ரெடி, ஸ்டார்ட்.
1, 2, 3, 4, 5 and cross. 1, 2, 3, 4, 5 and cross. 1, 2, 3, 4, 5 and cross. So next வந்து நம்ம இப்ப left leg வந்து பின்னாடி cross toe touch பண்ண போறோம் so இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம left side ல வந்து ரெண்டு hand curl பண்ண போறோம் so ready friends start with right leg 1 2 3 4 5 and cross 1 2 3 4 5 and cross 1 2 3 4 5 and cross So next 15 seconds break march pannunga on the spot la so adutha variation pathina hands rendu mele eduthukenga adukapram march pannite right leg ala first crunch pannunga okay ready start with left leg 1 2 3 4 5 and crunch 1 2 3 4 5 and crunch Super friends, so அடுத்த variation பாத்தீங்கனா இப்ப left leg மேல எடுத்துட்டு crunch பண்ண போறோம் so are you ready so hands ரெண்டையும் மேல எடுத்துக்கங்க so start with right leg 1 2 3 4 5 and crunch 1 2 3 4 5 and crunch super friends keep going So, now we have the variation pathinga side crunch panaporo. So, adhe mari hands mal eduthittu crunch panumbodhu vera right hand alam mattum bend panaporo. Okay, ready friends? Hands up.
So start with left leg. 1, 2, 3, 4, 5 and crunch. 1, 2, 3, 4, 5 and lift. 1, 2, 3, 4, 5 and lift. So, நம்ம அடுத்த வேரியேஷன் வந்து the other side, அதாவது left leg. So, are you ready friends? ரெண்டு ஹேண்ட் மேல எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் மார்ச் பண்ணிட்டு லெஃப்டில் கிரன்ச் பண்ணுங்க. Ready? Start with right leg. 1, 2, 3, 4, 5 and crunch. 1, 2, 3, 4, 5 and crunch. 1, 2, 3, 4, 5 and lift. Super friends, keep going. So, add the 15 seconds break, march pannunga on the spot. La. So, add the variation pathinga, pinnadi back kick. So, rendu hands mala extend pannikinga, adukapra march pannita kick pannunga. So, kick pannumbodhu pathinga, unga rendu hand pinnadi extend pannikinga. Start 1, 2, 3, 4, 5 and back. 1, 2, 3, 4, 5 and back. So, number next variation pathinga same thing with left leg. So, ungalku vandu hands vandu painful ah irundhadna neenga weights vandu reduce pannikala illa weights illama pannunga illina vandu neenga hands vandu keeliye vechittu veru kick mattu pannunga. Start 1 2 3 4 5 and kick. 1 2 3 4 5 and kick. So, add the variation pathinga cross march. So, ninga vandu straighter number march panulinga, ipa vandu cross panikinga leg. So, adhe mari unga hands vandu side la eduthukinga.
ஸோ ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் 1 2 3 4 5 இப்போ பின்னாடி போங்க 1 2 3 4 5 கீப் கோயிங் ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஒப்ளிக் அதாவது சைட் ஆப்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வைட் வாக் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெக்கால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக ஹேண்ட் ரேஸ் பண்ண போகிறோம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து ரைட் லெக் 1 2 3 4 அப் அப் டவுன் டவுன் அப் அப் டவுன் டவுன் 1 2 3 4 ஸோ இப்போ 15 செகண்ட்ஸ் பிரேக் அப்புறம் கடைசி வேரியேஷன் ஸோ கடைசி வேரியேஷன் பார்த்திங்கன்னா பேக் எக்ஸ்டெண்ட் வாக் ஸோ எப்படி நம்ம ஃப்ரண்ட் பண்ணமோ அதே மாதிரி பட் இப்போ வந்து டம்பிள்ஸ் ஃப்ரண்ட் ஹோல்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பின்னாடி வாக் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 4 1 2 3 4 சூப்பர் ஹெல்த்தி பீஸ் கீப் கோயிங் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இதோட நம்ம 20 வேரியேஷன்ஸ் முடிக்க போகிறோம் சூப்பர் ஸோ அடுத்தது ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மார்ச் பண்ணுங்கள் அந்த ஸ்பாட்டில் ஸோ அடுத்த 2 மினிட்ஸ் நம்ம கூல் டவுன் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் தனியாக நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை சூப்பராக இருந்தது நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம டம்பிள்ஸ் கீழே வச்சிடலாம் கூல் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கூல் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால் ரெண்டும் வைடன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் முன்னாடி பெண்ட் பண்ணுங்கள் ஸோ பெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்புறம் ஸ்லோவாக ரைட் சைட் மூவ் பண்ணுங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹாம்ஸ்ட்ரிங் அதாவது பின்னாடி தையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃப் மசிலில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் தெரியும் ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுங்கள் ஸ்டே தேர் ஸோ உங்களோட ரைட் ஹாம்ஸ்ட்ரிங்கும் ரைட் காஃப் மசிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் தெரியும் ஸோ கம் பேக் டு சென்டர் சென்டருக்கு வாங்க ஸ்டே தேர் அங்கே இருங்க அகெயின் ரைட் மூவ் பண்ணுங்கள் ஸ்டே தேர் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் சென்டர் வாங்க அகெயின் லெஃப்ட் ரிலாக்ஸ் கம் அப் வாங்க
நெக்ஸ்ட் வந்து ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணுங்க. நீங்க வேணா வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ரெண்டு கையாலையும் உங்களோட லெக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பின்னாடி, ஸோ உங்களோட டோ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க ஆன் யுவர் பாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அடுத்தது லெஃப்ட் லெக். ஸோ லெக் எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ தூக்குங்க. இஃப் யூ கான்ட் பேலன்ஸ் நீங்கள் எப்போவுமே வந்து வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து லெக் வந்து பின்னாடி எடுத்துக்கங்க, ப்ரெஸ் இட் அண்ட் சீ டு தட் உங்கள் ரெண்டு நீ வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி. போதும், ஜஸ்ட் ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், ஜஸ்ட் ஸ்ட்ரெச் இட் அவுட். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வாக்கிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கோ கமெண்ட்ஸோ வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ரீட் இட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் லிங்க்லாம் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி, பி ஹெல்தி. அதுக்கப்புறம் இந்த ஹெல்தினஸ் வந்து உங்களுக்கு எட்ட மட்டும் வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.